ஆண்டின் பொதுக்காலம் 10ஆம் வாரம் வியாழக்கிழமை. முதல் வாசகம் அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18:41-46. அந்நாள்களில் எலியா ஆகாபை நோக்கி, நீர் போய் உணவும் பானமும் அருந்துவீர், ஏனெனில் பெருமழையின் ஓசை கேட்கிறது என்றார். ஆகாபு உணவும் பானமும் அருந்து சென்றவுடன் எலியா கர்மேல் மலையின் உச்சிக்குச் சென்று அங்கே தரையில் மண்டியிட்டு தம் முழங்கால்களுக்கு இடையே முகத்தை புதைத்துக் கொண்டார். பின்பு அவர் தம் பணியாளனை நோக்கி, நீ போய் கடல் பக்கமாய்ப்பார் என்றார். அவன் போய் பார்த்து ஒன்றுமில்லை என்றான். எலியா அவனை நோக்கி, 7 முறை மீண்டும் சென்று பார் என்றார். 7ஆம் முறை அவன் சென்று பார்த்து, இதோ மனித உள்ளங்கை அளவு சிறிய மேகம் ஒன்று கடலிலிருந்து எழும்பி மேலே வருகிறது என்றான். அப்போது எலியா அவனை நோக்கி, நீ போய் ஆகாபிடம் மழை தடுத்து நிறுத்தாதபடி தேரை பூட்டி போய்விடும்படி சொல் என்றார். இதற்கிடையில் வானம் இருண்டது, கார்மேகம் சூழ்ந்தது, காற்று அடித்தது, பெருமழை பெய்தது. ஆகாபு தேரில் ஏறி இஸ்ரியேலுக்கு சென்றான். அந்நேரத்தில் ஆண்டவரின் ஆற்றல் எலியாவின் மேல் வந்திறங்க அவர் தம் இடையை வரிந்து கட்டிக்கொண்டு இஸ்ரியேல் வரை ஆகாபுக்கு முன்னே ஓடினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம் தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5:20-26. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, மறைநூல் அறிஞர் பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும், இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என உங்களுக்கு சொல்கிறேன். கொலை செய்யாதே, கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார் என்று முற்காலத்தவர்க்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தம் சகோதரர் சகோதரிகளிடம் சிரம் கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார். தம் சகோதரரையோ சகோதரியையோ முட்டாளே என்பவர் தலைமைச் சங்க தீர்ப்புக்கு ஆளாவார். அறிவிலியே என்பவர் எரி நரகத்துக்கு ஆளாவர். ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்த வரும்போது உங்கள் சகோதரர் சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கள் உண்டென அங்கே நினைவுற்றால், அங்கேயே பலிபீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள். உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்திற்கு கூட்டிச் செல்லும் போது வழியிலேயே அவருடன் விரைவாக உடன்பாடு செய்து கொள்ளுங்கள், இல்லையேல் உங்கள் எதிரி நடுவரிடம் உங்களை ஒப்படைப்பார், நடுவர் காவலரிடம் ஒப்படைக்க நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள். கடைசி காசு வரை திருப்பிச் செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சகோதர சகோதரிகளே, மோசே வழியாக இறைவன் கொடுத்த 10 கட்டளைகளின் நோக்கம் இஸ்ரவேல் மக்களின் புற வாழ்வை ஒழுங்குபடுத்துவது. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்று பழிக்கு பழியான மோசமான செயல்பாடுகள் நிரம்பிய அந்த காலகட்டத்தில் புற செயல்பாடுகளில் கவனம் செலுத்தியது காலத்தின் கட்டாயமாக இருந்தது. இயேசு வாழ்ந்த காலத்தில் நிலவிய சமூக சூழல் வேறு. 10 கட்டளைகளின் தாக்கத்தால் இஸ்ரவேல் மக்கள் புற செயல்பாடுகளை பொறுத்த அளவில் ஓரளவிற்கு நெறிமுறைகளுக்கு உட்பட்ட வாழ்வு வாழ்ந்தனர் என்று சொல்லலாம். இதன் காரணமாகவே பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் தாங்கள் நிறைவை அடைந்துவிட்டதாக, கட்டளைகளை கடைபிடித்ததன் காரணமாக கடவுளுக்கு ஏற்ற வாழ்வு வாழ்ந்ததாக எண்ணினார்கள்.
கட்டளைகளின் அடுத்த கட்ட நோக்கமான அகவாழ்வை சீரமைத்துக் கொள்வதை பற்றி அவர்கள் அதிகம் சிந்திக்கவில்லை. அகவாழ்வை சீரமைத்துக் கொள்ளாமல் புறவாழ்வை மட்டும் சீரமைத்துக் கொள்ள முயற்சி மேற்கொண்டதால் தான் பரிசேயர்களது வாழ்வு கோபம், குறை சொல்லுதல், பரிசெயத்தனம் போன்ற பல தீமைகளால் நிரம்பியிருந்தது. அகவாழ்வை சீரமைத்துக் கொள்ளாததே புறவாழ்வின் சீர்கேடுகளுக்கு காரணம் என்பதை உணர்ந்த இயேசு அகவாழ்வை சீரமைத்துக் கொள்வதற்கான வழிமுறைகளை மலைப்பொழிவு பகுதியில் தருகின்றார். இதையே மத்தேயு 5:20-48 வரை உள்ள வசனங்களில் நாம் வாசிக்கின்றோம். இன்றைய நற்செய்தியில் சினம் கொள்வது குறித்தும் அதை வெற்றி கொள்வது குறித்தும் இயேசு பேசுகின்றார். அன்பிற்குரியவர்களை, அடிப்படையில் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். சினம் என்பது தன்னிலே தவறானது அல்ல. இயேசுவே கோபப்பட்டவர்தான். எருசலேம் ஆலயத்தில் நடந்த அநீதியைக் கண்டு கோபப்பட்டார். பரிசேயர்களது பரிசேயத்தனத்தை கண்டு கோபப்பட்டார். ஏரோதுவின் அரக்கத்தனத்தை கண்டு கோபப்பட்டார். எனவேதான் ஏரோதுவை நரி என்று அழைத்தார். லூக்கா 13:31. இருப்பினும் இயேசுவின் கோபம் அன்பிலிருந்து புறப்பட்ட கோபம். அன்பிலிருந்து புறப்படுகின்ற கோபம் தவறானதாக இருக்க முடியாது. அதே வேளையில் கோபம் ஒருவரது மனதில் புதைந்து கிடக்கும் வெறுப்பிலிருந்து புறப்படுகின்ற பொழுது அது நச்சாக தவறானதாக மாறிவிடுகிறது. இயேசு இத்தகைய சினம் குறித்து இன்றைய நற்செய்தியில் பேசுகின்றார். அன்புக்குரியவர்களே, பல வேளைகளில் பிறர் நம்மை கோபப்படுத்துவதாக நாம் நினைக்கின்றோம். அதாவது நம் கோபத்திற்கு மற்றவர்கள்தான் காரணம் என்று எண்ணுகின்றோம். ஆனால் உண்மை என்னவென்றால், கோபப்படுவதற்கான காரணிகள் நமக்குள்ளே தான் இருக்கின்றன. மற்றவர்களின் செயல்பாடுகள் உள்ளே புதைந்திருக்கின்ற கோபத்தை வெளியே குணர்கின்றன, அவ்வளவுதான். ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம். ஒரு குவளையில் தண்ணீர் இருப்பதாகவும் அதன் அடியில் மண் படிந்திருப்பதாகவும் எண்ணிக்கொள்ளுவோம். மண் அனைத்தும் அடியில் படிந்திருப்பதால் மேலே உள்ள நீர் தூயதாக தென்படுகிறது. ஆனால் யாராவது ஒருவர் குச்சியால் அந்த நீரை கலக்கினார் என்றால் அந்த நீரானது அழுக்கு நீராக மாறிவிடுகிறது. அதேபோல நமக்குள்ளே ஆழமாக பதிந்துள்ள எதிர்மறை எண்ணங்கள், வெறுப்பு, பயம் போன்ற அழுக்குகள் தான் பிரச்சனைகளின் போது கோபமாக வெளிப்படுகிறது. எனவே கோபத்திற்கான காரணம் மற்றவர்கள் என்று சொல்லி அவர்களை தூற்றுவதை விட்டுவிட்டு கோபத்திற்கான காரணிகள் நமக்குள்ளே தான் புதைந்திருக்கின்றன என்பதை தாழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு அவற்றை நம்மிலிருந்து அப்புறப்படுத்த அழைக்கப்படுகின்றோம். இவ்வாறு நமக்குள்ளே புதைந்திருக்கும் கோபத்திற்கான காரணிகளை அப்புறப்படுத்துவதற்கான வழிதான் பிறருடனான உறவை வளர்த்து கொள்வதும், அவர்கள் தவறு செய்கின்ற பொழுது அவர்களை மன்னிப்பதும். இதையே இன்றைய நற்செய்தியின் 2 எடுத்துரைக்கின்றது. ஜெபம். இறைவா, எம் உணர்வுகளுக்கு நாங்கள்தான் பொறுப்பு என்ற உண்மையை உணர வரம் தாரும். ஆமென்.